வயசாகி போச்சு. என்ன செய்வா என்ன செய்வா? நீ முக்கின்னு திரு திருயா வர. ஆமா அடி பேட்டி முக்குடி. என்னாச்சு? உனக்கு வந்துரியா கிழட்டு முண்ட கிழட்டு முண்டைக்கு சாக போற வயசுல ஆசைய பாருங்க. மறுபடியும் பிரசவத்துல மூணு போத வந்திருக்குது. நாலு மூணு ஏழு அதுக்கு மேல நீயே நீ அங்கிட்டு போய் செய்யே. கோழி குஞ்சு நசுக்கி வந்து பேசுறீங்க. நெஞ்சுக்கு போலனா ஒண்ணும். சரி நீ அரண்மனையில மகாராஜர் சொல்லிட்டு உனக்கு தேவையான சன்மானம் வாங்கிட்டு வரேன். சரியா? அங்கே மகாராஜா வாருங்கள், மகா பிரபு வாருங்கள். அமைச்சரே அரவணைக்கு சென்றீர்களே, பிறந்த மலைக்கு ஆபத்து வந்து விட்டதா? தாங்கள் மனைவிக்கு மீண்டும் அதே பிரசவத்திலே மீண்டும் மூன்று குழந்தைகள் ஆகலாம். ஏழு பெண் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கையெடுத்த அந்த சீரங்கரங்கன் கடைசி வரைக்கும் என்னை கைவிடவில்லை. இந்த தள்ளாடுகின்ற வயதிலும் எனக்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தை கொடுத்திருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மைக்கு மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுவது மட்டுமல்லாமல் நீங்கள் மதியிட்டு திரிகிறீர்கள். என்ன சொல்லுங்கள்? சிறந்த மன்னர் மதியில் சிறந்தவர் தாங்கள் என்று உங்களை மந்திரியாக வைத்திருக்கின்றேன். நீங்களே எப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்களே மகாராஜா? அமைச்சரே நாட்டு மக்கள் என்ன தெரிவித்தார்கள்? என்ன தெரிவித்தார்கள்? மக்கள் இல்லாத மாபாவி பெரும்பாவிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நோய்வாய்ப்பட்டு ஏழு குழந்தைகளும் இறந்து விடுவார்கள். பிறந்த குழந்தைகளை யாரும் கண்டிப்பாக தெரியாமல் வாங்க வேண்டும். என்ன தெரிவிக்கின்றீர்கள்? குழந்தை விழுந்த விஷயம் எவருக்கும் தெரியக்கூடாது, வளர விஷயம் எவருக்கும் தெரியக்கூடாது என்று தெரிவிக்கின்றீர்கள். உண்மையா? ஆகையால் அதை எப்படி மறைத்து வளர்க்க வேண்டும் என்று தாங்களே தெரிவிக்க வேண்டும். அரண்மனையிலே அந்த புறமாக நந்தவனம் வைத்து உண்மை ஏழு குழந்தைகளையும் என்னுடைய பாதுகாப்பில் வளர்த்து வர வேண்டும். காலை கணக்கு பெற்ற வேலை மாலை மந்திரி வேலை என்பதை நிறுத்தி விட்டீர்கள். ஏனென்றால் ஊருக்கப்பாலே கோட்டைகள் அமைக்க வேண்டும், அதில் நந்தவனங்கள் உண்டு கொள்ள வேண்டும். அந்த நந்தவனத்தில் குழந்தையை நாளொரு மேடி பொழுதொரு வண்ணம் அந்த பாலூட்டி சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊருக்கப்பால் எப்படி கோட்டை கட்ட வேண்டும் தெரியுமா? என சுத்தோட்டையா